மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் பிஎச்எம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க நிறைய லேடிஸ் வந்து ஒரு குழந்தை பின்னாடி மார்பகங்கள் தளர்ச்சி இருக்குங்க அது வந்து இந்த சாகிங் பிரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கொஞ்சம் நார்மல்சி பண்ணணும் என்ன பண்றது அப்படின்னு கேட்குறது உண்டுங்க ஒரு சில லேடிஸ் வந்து என்ன மெனோபாஸ் ஆக போதுங்க அதனால எனக்கு வந்து சாகிங் இருக்கு கிளியர் பண்ணணும் இன்னும் ஒரு சிலர் மெனோபாஸ் ஆயிடுச்சுங்க மெனோபாஸ் ஆகி கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா இறுதி மாதவிடாய் தூரம் நிக்கிறது இதை வந்து சொல்லுவாங்க சோ என்னோட மென்சஸ் வந்து கம்ப்ளீட்டா நின்ன பின்னாடி என்னோட மார்பகங்கள்ல பயங்கர தளர்ச்சி இருக்குங்க இதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிவாங்க ஒரு சில பிள்ளைங்க யங் கேர்ள்ஸே வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் வந்து சேகிங் இருக்கு அப்படின்றாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நல்ல ஓபீஸா இருந்திருப்பாங்க நல்ல வெயிட் இருந்திருப்பாங்க சடனாக ஒரு வெயிட் லாஸ் ஆகிருப்பாங்க அதனால ஒரு ப்ரெஸ்ட்ல வந்து சேகிங் அப்படின்றது வர்றது தாங்க ஹார்மோனல் ஃப்ளெக்ச்சுவேஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் ஹார்மோனல் ஃப்ளெக்சுவேஷனும் இந்த பிரஸ்ட்ல வந்து ஒரு சாகிங் அப்படின்றது கொண்டு வர்றது உண்டு தான் இன்னொன்று வந்து ஹெவி பிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மார்பகங்கள் ரொம்ப பெருசா இருக்கும் போது அதுல ஒரு சாகிங் வர்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி நிறைய ரீசன் வந்து அகைன் வந்து சிலர் வந்து கேட்பாங்க என்ன மேடம் பால் கொடுக்கறதுனால மார்பங்கள் தளர்ச்சி அடையுமா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் ரீசன் இல்லைங்க ஆக்சுவலி என்னன்னா பெண்மை அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பெத்து பால் கொடுக்கறது மூலியமா தான் முழுமையே அடையுது ஸோ இன்ஃபேக்ட் வந்து பால் கொடுக்கறதுனாலதான் நிறைய நோய்கள் மார்பு சம்பந்தப்பட்ட நோய் ஏன் இன்ஃபேக்ட் மார்புக்கு புற்றுநோய் வராம நம்மளை காப்பாத்துறது கூட லாக்டேஷன் தான் சோ அதனால குழந்தை பெற்றுக்கிறது அதனால தளர்ச்சி லாக்டேஷன் பால் கொடுக்கறது அதனால தளர்ச்சி அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் ஒரு ஸ்லைட் தளர்வு தான் செய்யும் பட் இருந்தாலும் இந்த மாதிரி இத்தனை ரீசன்ஸ் இருக்குங்க இந்த மார்பகங்கள் தளர்ச்சி அடையறதுக்கு சரிங்க இப்ப இந்த மார்பகங்கள் தளர்ச்சி அடைஞ்சிச்சு இதை வந்து நார்மல்சி கொண்டு வர முடியுமா முடியுங்க அதுக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு இதை நான் புதுசா கண்டுபிடிச்சி சொல்லிங்க இந்த கிரீக்ஸே வந்து பாத்தீங்கன்னா கிரீக்ஸ் வந்து பாருங்க இந்த கிரேக்க மக்கள்கள் வந்து இந்த மெடிசன் நாலேஜ் இந்த ஹோம் ரெமடிஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய நாலேஜ் உண்டு நிறைய ஹேர்பல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அவங்க அதாவது தளர்ந்த மார்பகங்களையும் பிறப்புறுப்பையும் வந்து சரி பண்றதுக்கு இப்பதான் அதுக்கு நிறைய சர்ஜரிஸ்லாம் இருக்கு பட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் வந்து கிரேக்க மக்கள்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் யூஸ் பண்ணாங்க ஏன் நம்மளோட பழைய ஏடுகள்ல கூட நம்மளோட முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி மார்பக தளர்ச்சிக்கெல்லாம் நிறைய மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்றதா அங்க அங்க குறிப்புகள் இருக்குது அங்க செய்து ஓகேங்களா கிரேக்னோட ஒரு இதை லெக்சர்ஸ் அவங்களோட புக்ஸ் எல்லாமே நிறைய வந்து அழியாம இருக்கு நம்மளுக்கு நிறைய அழிஞ்சு போச்சு அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா சரிங்க இந்த மார்பகங்கள் தளர்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா சில எக்ஸசைசஸ் இருக்குங்க இந்த மார்பகங்களில் வந்து பாருங்க நெஞ்சில வந்து பெக்டோரலஸ் மேஜர் அப்படின்ற மசில் இருக்குங்க அந்த மேஜருக்கு மேலே தான் மார்பகங்கள் இருக்கு அந்த பெக்டோரலிஸ் மேஜர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணும் போது அந்த மசில்ஸை வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக்கும் போது வலுவாக்கும் போது மார்பக தளர்ச்சி அப்படின்றது நார்மல்சி வரது நாங்க நிறைய பேஷன்ஸ்க்கு பார்த்துருக்கோங்க ஓகேங்களா சோ அந்த பெக்ட்ரோலஸ் மேஜர் மசில நாங்க வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் ஆரோக்கியமாக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சூப்பரான எக்ஸசைஸ் இருக்குங்க அதுக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷ்ரகிங் ஆஃப் த ஷோல்டர்ஸ் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம தோல் சட்டை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தோல் சட்டை இப்படி 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 பண்றது இந்த மாதிரி தோல் சட்டி இப்படி இப்படி பண்ணும்போது கையை எப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு எப்படி எப்படி இப்படி நம்ம வந்து ஒரு ஐம்பது முறை அந்த ஷோல்டர்ஸை வந்து ஷ்ரக் பண்ணணும் எப்படி எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி ஷ்ரக் பண்ணும்போது இப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் பெட்ரோல் மேஜர் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகிறது மட்டும் இல்லாம மார்பக தளர்ச்சியோ தோராயமோ ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் பண்ணும்போது அந்த தளர்ச்சியில நிறைய வேரியேஷன்ஸ் வருதுங்க மார்பகங்கள் ஸ்டிஃப்னஸ் ஆகுறது நாங்க கண் கூட பேஷன்ஸ்க்கு பாக்குறோம் ஸோ இந்த மெத்தடாலஜி ஒரு ஃபாலோ பண்ணுங்க இன்னொரு மெத்தடாலஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கை இப்படி இருக்குன்னா இப்படி நல்ல ஸ்டிஃபா செய்யணும் இந்த மெத்தடாலஜி இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமா ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது முறை பண்ணுங்க ஆக்சுவலி இந்த எக்ஸசைஸ்ல ரெண்டு பெனிஃபிட்ஸ் ஒன்னு மார்பங்கள் தளர்ச்சியும் கிளியர் பண்ணும் இன்னொன்னு வந்து பாருங்க இந்த கை சதையும் வந்து அது வந்து குறைக்கும் எப்படி பண்றதுனால ஓகேங்களா இந்த ரெண்டு எக்ஸசைஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணும்போது போது மார்பக தளர்ச்சி அப்படின்றது பெரும்பாலும் வந்து நார்மல் நார்மல்சி வந்துருங்க ஓகேங்களா இது ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் அதாவது எக்ஸசைஸ் மூலியமா தளர்ச்சியை ரெடி பண்றதுக்கு இன்னொரு மெத்தடாலஜி இருக்கு கொலேஜன் ரிச்ஜன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னாலே வாரத்துல மூணு நாள் கீரை சாப்பிடணும் கீரையிலயும் பசல கீரை பொன்னாங்கண்ணி கீரை வரலாறு கீரை இந்த மாதிரி நிறைய கீரை எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க வாரத்துல மூணு நாள் கண்டிப்பா கீரை எடுத்துக்கோங்க அதே மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லியே குடிங்க நெல்லிக்காய் ஜூஸ் இதுக்குன்னு பெருசா இல்ல ஜென்ரலா நம்மளோட ஒரு இளமையை மெயின்டைன் பண்றதுக்கு வைட்டமின் சி நல்லா கிடைக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் இதுக்கு எக்ஸ்டர்னலாக வந்து பாத்தீங்கன்னா ஆயில் மசாஜ் நிறைய பண்ணலாங்க ஆயில் மசாஜ்ன்றது பெருசா நம்ம வேற எதுவும் எடுக்க வேண்டாம் இந்த சாதா விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம் விளக்கெண்ணெய் நல்லா சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து மார்பகங்கள்ல அம்தி அம்தி மசாஜ் பண்ணக்கூடாது இப்படி சர்க்குலர் மூமெண்ட்ஸில் மசாஜ் பண்ணிக்கலாம் மார்பகங்கள் இப்படி இருக்குன்னா இப்படி கிழந்து மேல மசாஜ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் மசாஜ் பண்ணும்போது மார்பக தளர்ச்சி குறையும் எங்களுக்கு மசாஜ் பண்ண டைம் இல்லை முடிஞ்சா மசாஜ் பண்ணுங்க அது ரொம்பவே பெனிஃபிஷியல் எஃபெக்டா இருக்கும் மசாஜ் பண்ண டைம் இல்லை அப்படின்னா இந்த கத்தாழ ஜெல் இருக்கு பார்த்தீங்களா ஆலோவேரா ஜெல் ஆலோவேரா ஜெல் வந்து நல்லா இவ்வளோ ஜெல் எடுத்து மார்பகங்களுக்கு டெய்லி அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது தளர்ச்சி குறையும் ஸோ உள்ள நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும் ஒரு பேலன்ஸ்டு டயட் சாப்பிடணும் நிறைய காய் கீரை சாப்பிடணும் வெளியே எக்ஸ்டர்னலா ரெண்டு எக்ஸசைஸ் செய்யணும் மார்புக்கு மேல அப்ளை பண்ணி மசாஜ் பண்றதுக்கு ரெண்டு மெத்தடாலஜி அதாவது சர்க்குலர் மூவ்மெண்ட்ஸ் கீழே மேல அப்வேர்ட் மூமெண்ட்ஸ் இந்த மூமெண்ட்ல மா மார்பகங்களை மசாஜ் பண்ணலாம் ஓகேங்களா கூட இந்த எக்ஸசைஸை செஞ்சு மனசு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாம மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் நிறைய இல்லாம பாத்துக்கோங்க ஓவர் வெயிட் போடாமையும் பாத்துக்கோங்க ஓவர் வெயிட் இருக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு டாக்டரோட நாலேஜ் இல்லாம குறையாதீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுவும் மார்பக தளர்ச்சிக்கு ஒரு காரணம் ஓகேங்களா இந்த ஆஹ் நைன்டி பர்சன்ட் வந்து மார்பகங்கள் தளர்ந்துருச்சுங்க அதை வந்து நார்மல்சி கொண்டு வர முடியுமா இத்தனை மெத்தடாலஜி நீங்க பண்ணும்போது ஈஸியா நார்மல்சி கொண்டு வரலாங்க எத்தனையோ பேருக்கு நாங்கள் நார்மல் ஆகிறத பார்த்துருக்கோம் அதே மாதிரி பிரேசியஸ் போடுறது அப்படின்றது கரெக்ட் சைஸஸ் பிரேசியஸ் போட்டுக்கோங்க நைட்டு தூங்கும் போது கண்டிப்பா பிரேசியஸ் கழட்டிட்டு தூங்குங்க இத்தனை மெத்தடாலஜி பண்ணும்போது அந்த சாகிங் பெஸ்ட் பிரஸ்ட் என்டர்பி ஆன பிரஸ்ட்டு கூட நார்மல் சி வர்றதை நாங்க பார்த்துருக்கோங்க ஸோ நீங்களும் செய்யுங்க உங்களோட கமெண்ட்டை மறக்காம பதிவிடுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ